தலைநகர் தில்லியில் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் அடங்கிய சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் ஒரு கட்டமாக அங்குள்ள ராஜபாதை மறுபுனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இது கடமை பாதை என்ற பெயரில் புதுப்பொலிவுடன் மாற்றப்பட்டுள்ளது. அங்குள்ள இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். தலைநகர் தில்லியில் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் தில்லி ராஜபாதை மறுபுனரமைப்பு செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகள், நீரூற்றுகள், புல்வெளிகளுடன் கடமை பாதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்தியா கேட் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸிற்கு 28 அடி உயரத்தில் பிரம்மாண்ட உருவச்சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா தில்லியில் நடைபெற்றது. முதலில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை திறந்து வைத்து பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். प्रधानमंत्री नरेंद्र मोदी ने அதன் பின்னர் கடமை பாதையை திறந்து வைத்தார். தொடர்ந்து பிரதமர் இக்கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட சிற்பிகள் மற்றும் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். சென்ட்ரல் விஸ்டா திட்டங்கள் தொடர்பான கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார். அதன்பின் பேசிய பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த நாள் என்றார். அடிமை சின்னமாக விளங்கிய ராஜபாதை கடமை பாதையாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய கடமை பாதை இந்திய மக்களின் உரிமைக்கான சொத்து என்றும் அவர்கள்தான் அதன் உரிமையாளர்கள் என்றும் பிரதமர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். நேதாஜி சுபாஷ் भारत की विरासत पर गर्व करते थे और भारत को जल्द से जल्द आधुनिक भी बनाना चाहते थे. अगर आजादी के बाद हमारा भारत सुभाष बाबू की राह पर चला होता तो आज देश कितनी ऊंचाइयों पर होता. लेकिन दुर्भाग्य से आजादी के बाद हमारे इस महानायक को भुला दिया गया. இந்திய கலாச்சாரத்தையும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களின் மாண்புகளை பாதுகாக்கவும் தமது அரசு தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறிய பிரதமர் மோடி மகாகவி பாரதியாரின் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற பாடலையும் மேற்கோள் காட்டினார். மகாகவி பாரதியார் பாரத் கி மகான்தா கோ லேகர் தமிழ் பாஷாமே பஹுத் ஹி சுந்தர் கவிதா லிகி தி. इस कविता का शीर्षक है पारू कुलई नल ना इंगल भारत नाड. महाकवि भरतियार की ये कविता हर भारतीय को गर्व से भर देने वाली है. उनकी कविता का अर्थ है हमारा देश भारत पूरे विश्व में सबसे महान है. இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் இல கணேசன் உள்ளிட்ட பல்வேறு மாநில ஆளுநர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்றனர்.